ஆன்மாவின் முதல் பரிமாணம் வைஸ்வாநரன் எனப்படுகிறது. இதன் உணர்வு புறமுகமாக உள்ளது. 7 அங்கங்களும் 19 வாயில்களும் கொண்ட வைஸ்வாநரன் விழிப்பு நிலையில் புற உலகை அனுபவிக்கின்றான். நாம் விழித்திருக்கின்ற நினைவில் நிலையில் வேலை செய்கிறோம், படிக்கிறோம், விளையாடுகிறோம், சிந்திக்கிறோம். இவையெல்லாம் செய்கின்ற, அதாவது விழிப்பு நிலையில் இந்த உலகை அனுபவிப்பவன் வைஸ்வாநரன். அதாவது உலகை அனுபவிக்கின்ற நிலையில் நாம் வைஸ்வாநரன் என்ற பெயர் பெறுகின்றோம். ஏனென்றால் பார்ப்பது யாரு? நாம் தான். கேட்பதும் நாம், நுகர்வதும் நாம், சுவைப்பதும் நாம், பேசுவதும் நாம், தொடுவதும் நாம், கொடுப்பதும் நாம், நடப்பதும் நாம். ஆகவேதான் நானே பார்க்கிறேன், நானே கேட்கிறேன். ஆகவேதான் அந்த நான் இந்த உடலோடு தொடர்பு கொண்டதால் அதற்கு பெயர் என்ன? வைஸ்வாநரன் என்று அழைக்கப்படுகிறது. வைஸ்வாநரனுக்கு சில அடையாளங்களை இந்த மந்திரம் கூறுகிறது. அவனுக்கு 7 அங்கங்கள், 19 வாயில்கள். அங்கம் என்றால் என்ன? தலை, கண்கள், பிராணன், வெளிப்பகுதி, நீர்ப்பகுதி, நிலப்பகுதி. அப்ப பஞ்ச பூதங்கள், பஞ்சபூதங்கள், அதற்கு பிறகு நடுப்பகுதி, அதற்கு பிறகு தலை பகுதி. ஆக இவைகளெல்லாம் சேர்ந்தது 7 அங்கங்கள், 19 வாயில்கள். கண்ணுக்கு தெரிந்த பூமி, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுலகமான சொர்க்கம். அதாவது பூமி அந்த சொர்க்கம் என்று இங்கு எதை அழைக்கப்படுகிறது? விண்ணுலகை, வானுலகைத்தான் என்னன்னு சொல்றான். ஆமா. ஆகவே சொர்க்கம், காற்று, வெளி, தண்ணீர் போன்ற பஞ்சபூதங்கள் ஆகியவை வைஸ்வாநரனின் அங்கங்களை கூறப்பட்டுள்ளன. புற பிரபஞ்சம் முழுவதையும் உள் அடக்கிய ஓர் உருவம் இது. விழிப்பு நிலையில் நமது உருவம் இது என்கிறது இந்த மந்திரம். இதன் பொருள் என்ன? நாம் புற உலகை அனுபவிப்பது நமக்கு தெரிந்த, நாம் காணுகின்ற நமது தூல உடம்பினால் ஆகும். புறப்பிரபஞ்சமே நமது உடம்பால் கூறப்பட்டதன் மூலம் நமது தூல உடம்பு புறப்பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப புறப்பிரபஞ்சம் என்ன? வெளியில் என்னென்ன இருக்கு? பஞ்சம் அப்படின்னாவே 5. அப்ப என்னென்ன இருக்கு? நிலம் இருக்கிறது, திட நிலையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் தண்ணி, இதுக்கு மேல என்ன இருக்குது? நீர் இருக்கிறது. அதற்கு மேல வெப்பம் இருக்கிறது. அதற்கு மேல காற்று இருக்கிறது. அதற்கு மேல ஆகாயம் இருக்கிறது, விண்ணுலகம் இருக்கிறது. இதுதான் புற பிரபஞ்சம், எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. அப்புறம் இந்த உடம்பு என்னன்னு சொல்றோம்? இன்டர்னல் வேர்ல்டு, அகப்பிரபஞ்சம், அக உலகம். அக உலகத்திலையும் என்னென்ன இருக்கு? மூலாதாரம், திடநிலை, சுவாதிஷ்டானம், அடிவயிற்று நிலை, திரவநிலை, நாபி, வெப்பநிலை, மார்பு, காற்றுநிலை, தொண்டை, விண்ணிலை, ஆகாய நிலை. ஆக அண்டம் ஏற்படியோ அப்படியே பிண்டம். அந்த அண்டத்தை என்னன்னு சொல்றோம்? புற பிரபஞ்சம், புற உலகம். இது அகப்பிரபஞ்சம், அக உலகம். 19 வாயில்கள். இப்ப 19 வாயில்கள் என்ன? கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இவைகள் மூலம் எதை தெரிந்து கொள்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். உலகத்தை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம். அதனால இதுக்கெல்லாம் அறிதர் கருவி, ஞான இந்திரியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது வாய், பேச்சு, கை, செயல்கள், கால், நடத்தல்,
குதம் மற்றும் குறி கழிவுகளை வெளியேற்றல் ஆகிய இவைகள் அனைத்தும் செயல்படுவதால் இதற்கு என்ன கருவி? செயல் கருவிகள். கர்மேந்திரியங்கள் இந்த முக்கிய ஐந்து. அடுத்தது என்ன? முக்கிய பிராணங்கள். அந்த பிராணங்கள் ஐந்து. என்னென்ன பிராணன்? பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன். ஆக ஐந்து பிராணங்கள். அப்புறம் என்ன? இப்ப எத்தனையாச்சு? ஞானேந்திரியங்கள் ஐந்து, கர்மேந்திரியங்கள் ஐந்து, பிராணங்கள் ஐந்து. அப்ப பதினைந்து. அப்புறம் அகக்கருவி மனம், புத்தி, அப்புறம் நான் என்ற உணர்வு, அத சித்தம், அகங்காரம். இந்த 19 கருவிகளின் மூலம் நாம் புற உலகை அனுபவிக்கிறோம். அப்ப நாம் தான் எதை பயன்படுத்துறோம்? இவைகளின் மூலம். இப்ப பிராணன், பிராணன் இல்லனா ஒண்ணுமே இல்லை. பிராணன் இல்லன்னா பார்க்க முடியாது, பிராணன் இல்லனா கேட்க முடியாது. ஆகவேதான் இந்த பிராணாதான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது. அந்த பிராணன் தான் ஐந்து வகைப்படுகிறது. அப்ப ஐந்து வகை பிராணங்களோடு, ஐந்து வகை அறிதற்கருவிகளோடு, ஐந்து வகை செய்தற்கருவிகளோடு, அகக்கருவி என்னென்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த அகங்காரத்தை தான் நான் என்ற உணர்வு, அந்த சிறிய நான். ஆக நாம விழிப்புல எத்தனை கருவிகளோடு இருக்கிறோம்? 19 கருவிகளோடு இணைந்து இருக்கிறோம். இணைந்தாதான் நம்ம புற உலகத்தோட வாழ முடியும். ஆகவேதான் நாம் உள்ளிருந்து இந்த 19 கருவியின் மூலமாக செயல்படுகின்ற போது நமக்கு என்ன பேரு? ஆமா, இப்ப வந்து பிளே கிரவுண்ட்ல போனா நமக்கு யாரு என்னன்னு பேரு? இப்ப பிளேயர். படிக்கிறப்ப ஸ்டூடெண்ட். வேலைக்கு போயிட்டா நம்ம எம்ப்ளாயி. அதே மாதிரி அம்மாவுக்கு மகன், அண்ணனுக்கு தம்பி, இல்லையா? அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு தக்கவாறு என்னவா மாறுற பேரு? அதே மாதிரிதான் இப்ப இங்கேயும் நாம தான் இப்ப இந்த உடம்போட ஒன்றுனா நமக்கு என்ன பேரு? வைஸ்வா நரன். வைஸ்வானா விஸ்வா, விஸ்வானா எங்கும் நிறைந்த, நரன்னா மனிதன். ஆக இந்த மனிதன் என்னவா இருக்கிறான்? இந்த மனிதன் தான் உடம்போடு தொடர்பு கொண்டவனாக இருப்பதால் அவனுக்கு ஒரு பேரு. அடுத்தது என்ன? மனம், புத்தி, நான் என்ற உணர்வு, சித்தம் ஆகிய நான்கும் மனத்தின் பல்வேறு நிலைகள். மனம் என்பது இங்கே உணர்வு மனத்தை குறிக்கிறது. அப்போ உணர்வு மனம்னா என்ன? பிசிக்கல் மைண்ட், கான்சியஸ் மைண்ட். அதான் என்ன மைண்டு? பிசிக்கல் மைண்ட், இந்த புற உலகத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற மனம். அடுத்தது என்ன? கனவு காண்கின்ற மனம், அதுக்கு பேர் என்ன? சப்கான்சியஸ் மைண்ட். தூங்கிட்டு இருந்தா அந்த மனத்துக்கு பேரு அன்கான்சியஸ் மைண்ட். தியானத்தில் இருந்தா அந்த மனசுக்கு பேரு துரிய மைண்ட், செல்ஃப் மைண்ட். ஆகவேதான் இந்த மைண்ட் எத்தனை விதத்தில் வேலை செய்தப்பா? நான்கு. அதத்தான் ஆத்மானாலும் இங்க என்னவா சொல்றோம்? ஆத்மாவுக்கு என்ன எத்தனை பரிமாணங்கள்? நான்கு பரிமாணம். அதே மாதிரி மனமும் எத்தனை விதத்தில் வேலை செய்யுது? நான்கு விதம். ஒன்று புறமனம், இன்னொன்று அகமனம், அப்புறம் ஆழ்மனம், அப்புறம் பிரபஞ்ச மனம், அமைதி மனம். மனத்தின் நிச்சயிக்கின்ற பகுதி புத்தி எனப்படுகிறது. அங்கே வருவது இவனா அவனா என்று குழம்புவது உணர்வு மனம். இது அவன்தான் என்ற உறுதியை அளிப்பது புத்தி. அப்ப எல்லாமே இந்த மனத்திலிருந்துதான் தெரிஞ்சுக்க முடியும். மனமே தான் என்னவா மாறுது? புத்தியா மாறு. அனுபவங்கள் எதுவும் வீணாவதில்லை. புலன்கள் வாயிலாக நாம் பெறுகின்ற அனுபவங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பதிவாக மனத்தின் ஒரு பகுதியில் சேர்த்து வைக்கப்படுகிறது. இதுவே சித்தம், இதுவே ஆழ்மனம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப ஆழ்மனம், அப்ப இங்க எங்க சித்தம் அப்படின்னா என்ன? ரெக்கார்ட் ரூம்னு வச்சுக்கலாம். ரெக்கார்ட் ரூம். இப்ப நம்ம சமைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? சமைக்கிறதுக்குன்னு சமையல் அறை இருக்குது. இப்ப நம்முடைய சாமானமெல்லாம் எங்க வச்சிருப்பான்?
ஸ்டோர் ரூம், வெரி குட். நம்ம ஸ்டோர் ரூம்ல இருந்து தான் என்ன பண்ணிக்கிறோம், அன்னைக்கு அன்னைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறோம். அப்ப எல்லாமே எங்க இருக்குது, ஸ்டோர் ரூம்ல தான் இருக்குது. இப்ப நம்ம வேலைக்கே போறோம், நம்மளை பற்றி நம்ம எப்ப வந்தோம், எத்தனை இன்கிரிமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சர்வீஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்மளை பற்றிய ஒரு இதுக்கு பேர் என்ன, ரெக்கார்டு. அது எங்க வச்சிருப்பாங்க, ரெக்கார்டு ரூம். அதே மாதிரிதான் இப்ப நம்ம பார்த்தது, கேட்டது, நுகர்ந்தது, சுவைத்தது, இதெல்லாம் எங்க இருக்குது, ரெக்கார்டு ரூம்ல இருக்குது. அதுக்கு பேர் என்ன, சித்தம். அப்ப அந்த சித்தம் எங்க இருக்குது, பிடரியில தான் இருக்குது, பிடரி. அப்ப அந்த சித்தம், சித்தத்துல என்ன இருக்குது, இப்ப தேவையில்லாததெல்லாம் போட்டு வச்சிட்டு இருக்கிறோம், கண்டதையெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம், குப்பைகள் எல்லாம். ஆனா அது என்ன சொல்லுது, இப்ப இந்த யோகம் பயிலுவது எதற்கு அப்படின்னா, சித்த சுத்தியின் பொருட்டே இந்த யோகம் தியானம் எல்லாம் செய்யப்படுகிறது இல்லையா. இப்ப நம்ம வருடத்திற்கு ஒரு தடவை எல்லாம் சுத்தப்படுத்துறது நோக்கம் என்ன, பழசையெல்லாம் வேலையேற்றுறது. அதே மாதிரிதான் வழிபாட்டின் மூலமாக மட்டும்தான் நாம் சித்தத்தை என்ன செய்ய முடியும், தூய்மைப்படுத்த முடியும். அதனாலதான் பதஞ்சலி யோக சூத்திரம் இரண்டாவது சூத்திரம் என்ன சொல்லுது, சித்த விருத்தி நிரோதக, சித்தத்தில் இருக்கின்ற விருத்திகள் பதிவுகளை நீக்குவதற்கு பேர் தான் என்ன, யோகம். யோகம் என்றால் என்ன, அவ்வளவுதான், சித்தத்தில் பதிந்திருக்கின்ற பதிவுகளை நீக்கிட்டா அந்த சித்தம் எப்படி இருக்குமா, சித்தமெல்லாம் சிவமயம். சிவம்னா என்ன, ஒண்ணுமே இல்ல, சுத்த நிலை, தூய்மையாக இருப்பது. இப்ப நமக்கு இப்ப பென் டிரைவர், இப்ப பென் டிரைவர் எப்படி இருக்கு, பென் டிரைவரை புதுசா வாங்குறோம், எப்படி இருக்கும், ஒண்ணுமே இல்ல, அதுல என்ன பண்றோம், நிறைய பதிவு பண்ணிட்டோம், அப்புறம் அதை என்ன பண்றோம், வேண்டாங்கறத, அப்ப மறுபடியும் என்ன ஆயிருது, எம்டி ஆயிருது. அதான் மீண்டும், அப்ப மீண்டும் என்னவாகுது, மீண்டும் தூய்மையாவது, மீண்டும் அதுவாவது. அப்ப நாம என்ன செய்யறோம், மீண்டும் என்ன தன்மைக்கு போக சொல்றோம், மீண்டும் இறை தன்மை, மீண்டும் ஓங்காரமாதல், மீண்டும் ஆதி நிலைக்கு செல்லுதல். மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு செல்வதைத்தான் என்ன நிலை, சம ஆதி சமாதி அப்படின்னு சொல்றோம். ஆகவேதான் இந்த உயர்ந்த நிலையை அடைய இந்த சித்தத்தில் இருக்கின்ற பதிவுகளை எல்லாம் நம்ம நீக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, இப்ப ரெக்கார்ட் ரூம்ல இருந்து ரெக்கார்ட், நம்மளுடைய ரெக்கார்டை நீக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ரெக்கார்ட் ரூமுக்கு போய் தான் எடுக்கணும் இல்லையா. அப்ப ரெக்கார்ட் ரூம் எங்க இருக்குது, நம்ம பிடரியில் இருக்கு. அப்ப அந்த ரெக்கார்ட் ரூமுக்கு எப்படி போறது, எது போறது, எறும்பா, நம்மளுடைய மனம். அந்த மனம் அங்கே செல்ல வேண்டும். அதுக்குதான் இந்த யோகம், யோகம் ஒன்றுதான் இந்த சித்தத்தை எல்லாம் தெளிவுபடுத்துகின்ற வழிமுறை. அதனாலதான் யோகம் என்றால் என்ன, சித்தத்தில் இருக்கின்ற பதிவுகளை நீக்கி மீண்டும் தூய்மை நிலையை அடைதல், அடைதல். அப்ப அந்த தூய்மை நிலையை அடைவதற்கு என்ன வழி, அதுதான் யோக வழி. அந்த யோகத்தில் என்ன வழி, முதல்ல யமங்கள், நியமங்கள், ஆசனங்கள், இருக்கைகள், மூச்சை முறைப்படுத்தல், மனதை முறைப்படுத்தல், புறமனத்தை நிறுத்தல், அதை அகமனத்தோடு அகத்திற்கு கொண்டு செல்லுதல், ஆக அகப்பொருளை, உண்மை பொருளை, மெய்ப்பொருளையே நினைத்தல். இப்போ நாமளும் மௌனம், மௌனம் என்றால் என்ன, மௌனம் என்றால் பேசாது இருத்தல். பேசாம இருந்த இப்ப நம்ம படிக்கிறோம், படிக்கிறப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, சத்தம் போட்டு படிக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் நடந்துகிட்டே படிக்கணும். சில பேர் உக்காந்துகிட்டு படிப்பாங்க. சில பேர் படிக்கிறத தெரியாது, படிக்கிறதே தெரியாது, பார்த்தா எப்படி இருப்பாங்க, சும்மா மௌனமா தான் இருப்பாங்க. அது படிக்கிறது வெளியவே தெரியாது. என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப சத்தம் போட்டு படிச்சாதான் படிக்கிறேன்னு அர்த்தமா, இதுக்கு அதுக்கு நடந்தா தான், நடந்துகிட்டே படிச்சாதான் படிக்கிறதுன்னு அர்த்தமா. இப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்த உடனே என்னன்னு சொல்லுவோம்,
இப்ப லைப்ரரியில் என்ன பண்றான், மௌனமா படிக்கிறோம். அப்ப மௌனம் என்றால் என்ன, மௌனமாக படித்தல், மௌனமாக நினைத்தல். அப்ப மௌனத்திற்கு எதிர்ப்பர் என்ன, சப்தம். அப்ப இந்த புற உலகத்தை பற்றி நினைப்பது, அகப்பொருளை பற்றி நினைப்பதற்கு பெயர் தான் மௌனம், மனநம். மனநம்னா என்ன, மனநம்னா நினைத்தல், மனநம்னா நினைத்தல். அப்ப எதை நினைக்கணும், இதுவரைக்கும் எதை நினைச்சுக்கிட்டே இருந்துட்டோம், எதை நினைச்சோம், இந்த புற உலகத்தை தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். பார்த்ததை நினைக்கிறோம், கேட்டதை நினைக்கிறோம், அன்னைக்கு சாப்பிட்டத நினைக்கிறோம், அன்னைக்கு அடி வாங்கினத நினைக்கிறோம், எல்லாம் அதைத்தான் நினைக்கிறோம். ஆனா எதை நினைக்கல, எதை நினைக்கல, ஆமா. அதனாலதான் அகப்பொருளை நினைப்பதற்கு பேரு தான் மௌனம், மௌனம். இப்ப மௌனத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன, தூக்கம். இப்ப தூங்கிட்டு இருக்கிறப்ப என்னவா இருக்கிறீங்க, அது ஒரு பெரிய மௌனம் இல்லையா. இப்ப குழந்தை தூங்குதுன்னா என்னன்னு சொல்லுவான், ஏ சத்தம் போடாத, ஏன், அது எதுல இருக்குது, தூக்கத்தில் இருக்குது, மௌனத்தில் இருக்குது. இப்ப பையன் பிளஸ் டூக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான், சின்ன பையனுக்கு தெரியல, அவனும் விளையாட்டு, அவன் போய் அண்ணனை போய் என்ன பண்ணிட்டு இருக்கான், தொந்தரவு பண்றான், என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான், அவனை போய் தொந்தரவு செய்யாத, ஏன், அவன் மௌனமா என்ன பண்ணிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் தவம் என்பதும் என்ன, மௌனமாக. இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் இல்ல, தவம் போய் தவம் இருந்தாரு, அப்ப தவம் இருந்து என்னத்தை கொண்டு வந்தாரு, இப்ப அர்ஜுனன் தவம் ஏற்றினார், தவம் ஏற்றி என்னத்தை பெற்றாரு, ஒரு மிகப்பெரிய அஸ்திரங்களை எல்லாம், ஆமா. இப்ப நிறைய நாம திரைப்படங்கள்லயும் நம்ம பாக்குறோமா இல்லையா, இப்ப தவம் செஞ்சு முடிச்ச உடனே யாரு வர, சிவபெருமான் வராரு. அவர் யார நினைச்சாரோ, அவர் வர்றாரோ இல்லையா, சும்மா வந்தாரா, வந்தோன்னு அவர் என்ன சொல்றாரா, ஆமா இல்லையா, இப்ப உங்களை கூப்பிடுறோம், கூப்பிட்டா தானே வருவீங்க, கூப்பிடலன்னா வரமாட்டீங்கல்ல. அப்ப இவர் யார் நினைச்சுக்கிட்டே இருக்காரு, சிவனை நினைத்ததால் சிவன் வர்றாரு, விஷ்ணுவை நினைப்பதால் விஷ்ணு வர்றாரு, அப்ப நினைக்கிறாரு. அப்ப அந்த தவம் என்றால் என்ன, நினைத்தல், கண்டினியூவா நினைத்தல். அதனாலதான் அது எப்படி கண்டினியூவா, அதான் தைலதாரை இடைவிடாது நினைத்தல். இல்லனா என்ன, இப்ப ஒரு எண்ணெய் ஒழுக்கு அப்படிம்பாங்க, எண்ணெய் அப்படியே ஊத்துனா இந்த கேப் இருக்குமா, கேப்பே இருக்காது. அதை போல தொடர்ந்து அந்த சிவப்பொருளையே நினைத்தல், அந்த மெய்ப்பொருளையே நினைத்தல். அந்த நினைப்பதற்கு பேரு தான் என்ன, 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 வெளியே, ஆமா, எதையும் பாக்கிறது இல்ல, வெளியே எதையும் கேட்கறது இல்ல, அதுக்கு பேரு தான் மௌனம். ஆக மௌனம் என்றால் என்ன, அகப்பொருளை மெய்ப்பொருளை நினைத்துக் கொண்டிருப்பதற்கு பெயர் தான் மௌனம். புறத்துல எந்த வேலையும் இல்லை. ஆக அந்த நினைப்பு, அங்கு அந்த நினைப்புக்கு பேரும் நினைப்பும் எப்படி இருக்கணுமா, தொடர்ந்த நினைப்பு, அது விட்டு விட்டு இல்லாம தொடர்ந்த நினைப்போடு இருத்தல் வேண்டும். அதனாலதான் அவங்க ரொம்ப நாளா உக்காந்து அந்த ஒன்றையே சிந்திப்பது. அப்ப சிந்திக்க 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 என்ன ஆயிரும், மனம் என்ன ஆயிரும், ஒரு திட மனமா மாறிடும். அந்த திட மனத்தால நாம எதை நினைக்கிறோமோ அதை நம்மால உருவாக்க முடியும். அதனாலதான் தவம் என்பது உட்பொருளை, கடந்த உட்பொருளை நினைத்தல். மௌனம் என்றாலே மனநம் செய்தல். எதை மனநம் செய்யறோம், இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பாடு வேணும், வாய்ப்பாடு வேணும்னா எதை மனநம் செய்யறோம், அத வாய்ப்பாடு மனப்பாடம் அப்படிங்கிறோம் இல்லையா, மனத்தில் அத, ஆமா, போட்டுக்கிட்டே இருக்கணும் நீ, அதான் இம்போஷன் இல்லையா. அத என்ன பண்றோம், அத மீண்டும் மீண்டும் சொல்லி 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 அதை பதிவு பண்றோம். அதே மாதிரிதான் இறைவனை, அந்த இறை பொருளை நாம் நினைத்துக் கொண்டே இருப்பது. அதனாலதான் மௌன விரதம் என்றால் என்ன, வேறு எதையும் சிந்திக்காமல் அந்த இறை ஆற்றலை சிந்திப்பதற்கு பேரு தான் மௌனம். அப்புறம் அந்த மௌனத்துல என்ன ஆயிடுறோம், மோன நிலை. மௌனம்னா என்ன,
அந்த எந்த பொருளை நாம் நினைத்தோமோ அந்த பொருளோடு ஒன்று இருப்பதுக்கு பேர் தான் என்ன? மௌனம். அதனாலதான் மௌன மௌன நிலை. மௌனம் என்றாலே அந்த இறை பொருளை அகத்திலே நினைத்தலுக்கு பெயர் தான் என்ன? ஏன்னா நான் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப வெளிய எதன் மீதும் கவனம் இல்ல. எனக்கு ஏத்த மாதிரி யாரு வந்தாலும் தெரியாது, எதற்கு பேசினாலும் கேட்காது. ஆகவேதான் முதல்ல அந்த மௌனம். அதனாலதான் கொஞ்சம் 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 அந்த மௌனத்தை நாம் கடைபிடித்து வந்தால் அந்த மௌனம், முதல்ல ஒரு மணி நேரம் மௌனம், இரண்டு மணி நேரம் மௌனம், காலையில் ஒரு ஆறு மணி நேரம் மௌனம், மாலையில ஒரு மௌனம், அப்போ பகல் முழுவதும் மௌனம், அப்புறம் ஒரு நாள் முழுவதும் மௌனம். அப்ப அந்த மௌனம்னா என்ன? அந்த ஒரே பொருளை சிந்தித்தல், நினைத்து கொண்டு இருத்தல். அதுக்கு சாதாரணமா தமிழ் என்னன்னு சொல்லுவாங்க, நெட்டு உரு, நெட்டுரு செய்தல். அப்ப ஒரே பொருளை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அப்படியே பண்ண 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 அதுவாகவே மாறிடும். ஆகவேதான் எல்லாமே இங்க இந்த சித்தம், சித்தத்தில தான் எல்லாத்தையும், இந்த அத்தியாவசியத்தை இல்ல, அனாவசியத்தை இல்ல, அனாவசியத்தை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது என்னவா மாறிடுது. இப்ப பிளாக் போர்டுப்பா, பிளாக் போர்டு எப்படி இருக்கணும், கிளீனா இருக்கணுமா இல்லையா? இப்ப அதுல எல்லாம் எழுதி 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 இப்ப ஒரு வகுப்பு நடக்குது, தமிழ் வகுப்பு நடக்குது, தமிழ் வாத்தியர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரப்பா. அவர் அழிக்காம போயிட்டார்னா அடுத்தது ஆங்கில வாத்தியாரு வந்து எதையும் எழுத முடியாது, அடுத்தது கணக்கு வாத்தியார் வந்து எதையும் போட முடியாது. அப்ப என்ன வேணும், அது அது கிளியரா இருக்கணும். அதே மாதிரிதான் இப்ப இந்த பிறவியில வந்தோம், இப்ப இது என்ன ஆயிரணும், இந்த போர்டு சித்தம் எப்படி இருக்கணும், சித்தம் தான் போர்டு. அப்ப சித்தத்துல என்ன எழுதுறீங்களோ அது அப்படியே நடைமுறைக்கே வந்துடும். இப்ப அந்த பிளாக் போர்டுல என்ன எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம். ஓம்னு எழுதுனா ஓமா தெரியும், சிவம்னு எழுதுனா சிவம் ஆயிடலாம், விஷ்ணுன்னு எழுதுனா விஷ்ணு ஆயிடலாம், கர்த்தர்னு எழுதுனா கர்த்தர் ஆயிடலாம், அல்லான்னு எழுதுனா அல்லா ஆயிடலாம், ஏழைன்னு எழுதுனா ஏழை ஆயிடலாம், பணக்காரன் எழுதுனா பணக்காரன் ஆயிடலாம், கோழைன்னு எழுதுனா கோழை ஆயிடலாம் இல்லையா? அப்புறம் நோயாளின்னு எழுதுனா நோயாளி ஆயிடலாம், ஆரோக்கியம்னு எழுதுனா ஆரோக்கியமா. நீ என்ன எழுதுகிறாயோ அதுதான், அப்ப நீ என்ன நினைக்கிறையோ அதான் இங்க எழுத்து. எழுத்துன்னு என்ன, நினைப்பு. அப்ப நீ அங்க சித்தத்தில் என்ன நினைக்கிறையோ அதைத்தான் நீ பெறுவாய். ஆகவே என்ன ஆயிடுற ஆயிடுற. அப்ப நாம என்ன, அதுதான் நெட்டுரு, நெட்டுரு. அப்படின்னா என்ன, நான் பணக்காரன் பண நான் செல்வந்தன் 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 அப்படின்னு உணர்வு பூர்வமா நீ நினைக்க நினைக்க என்ன ஆயிரும், அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலையில அமைந்து நீ என்னவா மாறிடுற. ஆமா, ஆனா சும்மா நீ நான் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சும்மா பிரம்மமாக முடியாது, அதற்குண்டான அனுபவத்தை பெற்றால்தான் நீ என்னவா மாற முடியும், பிரம்மமாக மாற முடியும். அதே மாதிரிதான் நான் ஆத்மா 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 என்று நீ சித்தத்தில் பதிவு செய்து கொண்டே இருந்தால் அந்த பதிவு, அதனாலதான் நீ எதை சொன்னாலும் ஆள் மனதில் போய் பதிகிற மாதிரி சொல்லு. அப்ப அந்த ஆள் மனதில் பதிச்சுக்கிட்டா அந்த ஆள் மனதில் என்ன பதிவு இருக்குதோ அதுதான் வெளிப்படும், வெளிப்படும். ஆகவேதான் நாம் ஆழ்ந்த அந்த சித்தத்திலே நாம் சிந்திக்க சிந்திக்க அந்த சித்தம், அந்த சித்தத்தில தான் நம்ம பதிவு பண்ணணுங்கிறோம். அதனாலதான் இன்றைய விஞ்ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் கூட, கனவு காணும், கனவு காணுங்கள். அப்ப எங்க கனவு காணணும், கனவு காண்ற இடம் எங்க, பிடரிதான் கனவு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம கனவுனா என்ன, வருங்காலத்தில் என்னவாகணும், நான் ஒரு மிகப்பெரிய மருத்துவராக வேண்டும் என்று நீ கனவு கண்டால் என்ன ஆயிடலாம், அதுவாகவே ஆகலாம். ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும், அதுவாகலாம். ஒரு ஞானி ஆகணும், ஆகலாம். ஆக நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன, சித்தம் தெளிவு பெற வேண்டும், சித்தம் சுத்தி பெற வேண்டும். அதனாலதான் நமக்கு மூன்றாம் படி உபதேசம், என்ன உபதேசம், சுத்தி. அப்ப என்ன சுத்தி, பதிவுகளிலே தூய்மைப்படுத்துகின்ற சுத்தி.
அப்ப சாதாரணமான இதெல்லாம் மூன்றாம் படி உபதேசம். ஆனா இப்ப என்ன, எல்லாமே அப்படியே கொடுத்து 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 அதுக்குண்டான ஒரு வேல்யூவே அதுக்கு தெரியல. உண்மையிலேயே அந்த உயிர் பதிவுகளை நீக்குகின்ற ஒரு அற்புதமான உபதேசம் தான் என்ன, சுத்தி, மூன்றாம் படி உபதேசம். அப்ப ஒரு மனிதனுக்கு அந்த உயிரிலே பதிந்த பதிவுகளை எல்லாம் நீக்கி புதிய பிறவி. அதனாலதான் என்ன சொல்றான், மூன்றாவது உபதேசம் பெற்றால் ஒரு குருவிடம் அவன் என்ன, துவிஜன். துவிஜன் தான் என்ன, இரண்டாவது பிறப்பாளர். அப்ப தாயின் கருவறையில் இருந்து பிறந்த ஒரு பிறப்பு. இது என்ன பிறப்பு, ஒரு குருவினால் தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு பிறப்பு. அதனாலதான் அந்த பூநூல் உபநயனம். அப்ப உபநயனத்துக்கு முன்னாடி செல்ல பெயர் வச்சு கூப்பிடுவாங்க. அந்த உபநயனத்தின் பொழுதுதான் அவருக்கு ஒரு பெயரை வைப்பாங்க. அப்பதான் அது அவருடைய உண்மையான பெயராக அது இருக்கும். ஆகவேதான் அந்த சித்தம் தெளிவு பெற வைப்பதுதான் எல்லா யோகமும் யோக நெறிமுறைகளுக்கும் காரணம். உணர்வு மனம் ஒன்றை நிச்சயிக்க முடியாமல் குழம்பும் போது சித்தத்தில் உள்ள அனுபவங்களை ஒப்பிட்டு புத்தி ஒரு முடிவிற்கு வருகிறது. அவனா இவனா என்ற கேள்வி எழும்போது புத்தி ஆழ்மனதில் தகவல்களை தேடுகிறது. அவன் ஏற்கனவே நாம் கண்டவனாக இருந்தால் அந்த பதிவுகள் அங்கே இருக்கும். அதை வைத்து அவது இது அவன்தான் என்று புத்தி நிச்சயம் செய்கிறது. நாம் விழித்திருக்கும் போதும், கனவு காணும் போதும், தூங்கும் போதும், எந்த நிலையிலும் சரி, நான் இருக்கிறேன் என்ற உணர்வு நம்மை விட்டு நீங்குவது இல்லை. அதனாலதான் இப்ப விழிப்பு கூப்பிடுறோம், எங்கேயோ ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, கூப்பிட்டா நான் இங்கதான் இருக்கிறேங்கிறீங்க. அதே மாதிரி கனவு கண்டு இருக்க போதும், கனவு முடிச்சதுக்கு அப்புறம் யார் கனவு கண்டா, நல்ல கனவையா, அந்த கனவை என்ன பண்ணிட்டீங்க, வந்து கேள்விக்கு அழைச்சி விட்டீங்க. அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், வந்து என்ன பண்ணிட்டேன், எழுப்பி விட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், நல்லா என்ன படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வந்து என்ன பண்ணி விட்டேன், கெடுத்து விட்டேன். அப்ப விழிப்பிலும் சரி, கனவிலும் சரி, உறக்கத்திலும் சரி, யார் இருக்கா, அந்த மூன்றிலும் யார் இருக்கா, நான் தான் இருக்கிறேன். அந்த நான் என்ற அந்த உணர்வு, இதுவே நான் என்ற உணர்வு. எந்த அனுபவத்திற்கும் அடிப்படையாக இருப்பது இது. இது இல்லாமல் எந்த அனுபவமும் இல்லை. இவ்வாறு 19 வாயில்கள் வழியாக நாம் புற உலகை அனுபவிக்கிறோம். நாம் பிரபஞ்சத்தில் ஓர் அங்கம். விழிப்பு நிலையில் இவ்வாறு தூல பிரபஞ்சத்தை அனுபவிக்கின்ற நிலையில் ஆன்மா வைஸ்வா நரன் என்று அழைக்கப்படுகிறது. இது நமது முதல் பரிமாணம் இல்லையா. அப்ப முதல் பரிமாணத்தை அப்ப நம்ம கொஞ்சம் நாம அதை தெளிவு பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அடுத்த இரண்டாவது நிலையில், இரண்டாவது நிலை என்ன, நமக்கு கனவு நிலை, முதல்ல உடல் நிலை, அதுக்கப்புறம் கனவு நிலை. இப்ப முதல்ல இப்ப நாம விழிப்பு நிலையில இருந்ததை பார்த்தோம். விழிப்புல இருக்கிறப்ப இத்தனை கருவிகளோடு நாம சேர்ந்தா நமக்கு பேர் என்ன, வைஸ்வா நரன். அவ்வளவு, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வல்ல பரிபூரணத்தில் இருக்கின்ற பரம்பொருளாகிய பரஞ்சோதி எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் எல்லா நலத்தையும் அளிக்கட்டும்.